அது சீக்கிரமாக வரப்போகிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அதிசயம் டிவி நேயர்களாகிய உங்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கும் கூட கடைசி கால சந்ததி என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? ஏசப்பாவுடைய கிருபை நம்மளை உயிரோடு கூட வைத்திருக்கிறது. எத்தனையோ ஜனங்கள் நேற்று இருந்தவர்கள் இன்றைக்கு இல்லை. எத்தனையோ பேர் நம்ம கண்களுக்கு முன்பாக மரித்து போகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் கூட ஆண்டவர் பாருங்களேன், நம்ம எல்லாரையும் அவர் இன்றளவும் உயிரோடு கூட வைத்திருக்கிறார். தேவன் நம்மை உயிரோடு கூட ஜீவித்திருக்கும்படிக்கு கர்த்தர் நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கிறார். நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இதை ஒரு நாளும் நம்ம மறக்கவே கூடாது, இல்லைங்களா? அதனால தான் தாவீது பக்தன் சொல்லுகிறார், நான் உயிரோடு கூட இருப்பது உம்முடைய சுத்த கிருபை. அவருடைய சுத்த கிருபை ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் நமக்கு ஒரு நாளை கூட்டி கொடுத்து இன்றைக்கு உயிரோடு கூட வைத்திருக்கிறார். ஆகவே இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்றதுல எனக்கு மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது. ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்படிக்கு அடிமையாகிய எனக்கும் கூட ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் கிருபை கொடுத்து கொண்டு இருக்கிறார். தேவன் எவ்வளோ நல்லவர் பாருங்களேன். ஸோ இன்றைக்கும் இந்த கடைசி கால சந்ததி என்ற நிகழ்ச்சியில் கடைசி நாட்களில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வாரமும் வித்தியாசமான காரியங்களை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறார். நாம் இந்த கடைசி நாட்களில் எப்படி இருக்க வேண்டும், அவருடைய ஊழியத்தை எப்படி செய்ய வேண்டும், அவருடைய அபிஷேகத்தை நாம் எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றெல்லாம் தேவன் நமக்கு அநேக காரியங்களை கடந்த நாட்களிலே கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறார். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு விசேஷமாக சொல்லுகிற ஒரு ஆலோசனை என்னவென்றால், கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் இன்றைக்கு நம்மளை பார்த்து சொல்லுகிற காரியம், என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் என்று பிரதானமாக ஆண்டவர் நமக்கு ஒரு ஆலோசனையை இன்றைக்கு கொடுக்கிறார். நீங்கள் எபேசியரின் புஸ்தகம் 5:16 வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அங்கே ஆண்டவருடைய வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்கள் மிகவும் பொல்லாதவைகள். இன்னைக்கு நீங்கள் எங்கே பார்த்தாலும் பொல்லாப்பான காரியத்தை தான் நம்ம பார்க்குறோம். டிவியை போட்டாலும் சரி, நியூஸ் பேப்பரை எடுத்தாலும் சரி, ஒரு ஏதாவது வெளியில் போய் நின்னாலும் சரி, எங்கே நம்ம கேள்விப்பட்டாலும் அவைகள் எல்லாதவுமே பொல்லாதவைகளாகத்தான் காணப்படுகிறது. ஒன்றும் நீதியானவைகள் கிடையாது, நேர்மையானவைகள் கிடையாது, இரக்கமுள்ளவைகள் கிடையாது, ஒரு தயவு நிறைந்தது கிடையாது, ஒரு அன்பு காணப்படுகிற காரியமாக காணப்படுவதே இல்லை. இந்த நாட்களில் நம்ம பார்த்தோம் என்றால் எல்லா காரியமும் பொல்லாத காரியங்கள் தான். உதாரணத்துக்கு நம்முடைய குடும்பத்தை எடுத்துக்கொள்ளலாமே. நம்ம குடும்பத்தை, சொந்த குடும்பத்தில் எத்தனை பேர் மிஞ்சி இருந்துட போகிறோம்? ஒரு 5 இருப்போமா மேக்சிமம்? இந்த 5 பாருங்களேன், பொல்லாத காரியங்கள் குடும்பத்திலேயே பொல்லாத காரியங்களை நாம் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ளே இந்த நாட்களிலே நாம் தள்ளப்பட்டு கொண்டு இருக்கிறோம். குடும்பங்களில் நம்புகிற பிள்ளைகள் பொல்லாப்பான காரியங்களை செய்கிறார்கள். பெற்றோர்கள் மனைவிக்கு, கணவன் கணவனுக்கு மனைவி என்று சொல்லி அநேக பொல்லாப்பான காரியங்களை நம்முடைய கண்கள் கண்டு அது சோர்ந்து போனதாக காணப்படுகிறது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நாட்கள் பொல்லாதவைகள், இது இப்படி தான் இருக்கும். ஏன்னா இது காலம் வந்து கடைசி நாட்களில் இருக்கிறதுனால, கடைசி நாட்களில் லோத்துவின் நாட்களிலே நடந்ததை போல பொல்லாப்பான காரியங்கள் தான் அங்கே நிறைந்திருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. லோத்துவோட நாட்களை எடுத்து பாருங்களேன். நம்ம அநேகர் வந்து லோத்துவை குறித்து நாம் வாசித்திருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம், பிரசங்கிக்கிறோம். லோத்துவின் நாட்களில் அங்கே பொல்லாத காரியங்கள் தலைவிரித்து ஆடினது. நிறைய பேர் லோத்துவோட காரியத்தை மட்டும்தான் பேசுவாங்க. லோத்துவின் காலத்தில் நடந்ததை போல மக்கள் பொல்லாதவர்களாய் இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மனுஷகுமாரன் வருகிற நாட்களிலே லோத்துவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே நடக்கும். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க லோத்துவோட நாட்களை எடுத்து பார்த்தீங்கன்னா பொல்லாத மனிதர்கள், பொல்லாத மனிதர்கள். ஆண் ஆணோடு அவலட்சணமானதை செய்தார்கள், பெண் பெண்ணோடு அவலட்சணமானதை செய்தார்கள். அங்கு வித்தியாசம் இல்லை. அங்கு பார்த்தா அருவருப்பான பாவங்கள்,
மனிதர்கள் உயிர் வாழ்வது மிக கடினமான ஒரு நாட்களாக லோத்துவின் நாட்கள் காணப்பட்டது. அப்படித்தான் இந்த கடைசி நாட்களில் நடக்கும் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் நம்மை எச்சரித்து சொல்லுகிறது. அன்பானவர்களே, நம்ம என்னதான் பரிசுத்தமாக நம்ம குடும்பத்தை பாதுகாக்கணும்னு நினைச்சாலும் அங்கே பொல்லாப்பான காரியம் எந்த வழியாய் உள்ளே வருகிறது என்று நமக்கு தெரியவில்லை. அந்த அளவுக்கு இந்த நாட்கள் கொடிதாக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, வாலிப பிள்ளைகளே, அருமையான சிறு பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிற ஆலோசனை என்ன தெரியுமா? காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நாட்கள் பொல்லாததாக தான் இருக்கும், பொல்லாத மனிதர்கள் தான் இருப்பார்கள். ஆனாலும் நம்ம காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இதை குறித்து 2 தீமோத்தேயு 3:1 என்ன சொல்லுகிறது என்று வாசிக்கலாமா? மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. யூ ஷுட் நோ, நீங்க வந்து அறிந்து கொள்ள வேண்டும். அறியாதவர்களைப் போல இருக்காதீங்க. கடைசி நாட்களில் பொல்லாத கொடிய காலங்கள் வரும். நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறதுனால கொடிய காலமாக இருக்கும். அது ரொம்ப கொடிதான காலமாக இருக்கும். மனிதர்கள் தங்கள் சுபாவங்களிலே மாற்றமுள்ளவர்களாக காணப்படுவார்கள். குடும்பத்தில் இருக்கிற பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் நடுவில் பிரச்சனைகள், அன்பில்லாத தன்மை, கீழ்ப்படியாத தன்மை, மதிக்காத ஒரு தன்மை, எதிர்த்து பேசுகிற ஒரு தன்மை, பண ஆசையே எல்லா தீமைக்கு வேற இருக்கிறது என்று வசனம் சொன்னபடியே இன்னைக்கு பணத்துக்கு ஆசைப்பட்டு எத்தனையோ கேடான காரியங்களை குடும்பங்களிலே செய்கிற நபர்களை நம்மளாலே பார்க்க முடியும். நீங்க டெய்லி நியூஸ்ல பாருங்க, குடும்பத்துக்குள்ளதான் கொலைகள் நடக்கிறது. கொலைகள், கொள்ளை, இப்படிப்பட்ட கொடுமையான காரியங்கள் குடும்பத்துக்குள்ளதான், சொந்தத்துக்குள்ளதான் நடக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அன்பில்லாதவர்களாக ஜனங்கள் இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், அன்பானவர்களே, நீங்க என்ன செய்யுங்க, காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். காலத்தோட மேன்மை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்படிப்பட்ட கொடிதான காலத்துல கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்க காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கங்க. கடைசி கால சந்ததியாயிருக்கிற நீங்க காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். ஆண்டவருடைய வார்த்தை திரும்ப திரும்ப நம்முடைய செவிகளிலே அது கேட்டுக்கொண்டிருக்கிறது, காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுகிறது, இனி காலம் செல்லாது, இனி காலம் செல்லாது. கர்த்தராகிய தேவன் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவர் ஒரு திருடனை போல வருவார் என்று கர்த்தருடைய வார்த்தை அநேக இடங்களில் நம்ம எச்சரிக்கிறதை கேட்கிறோம். ஆண்டவருடைய வருகை ஒரு திருடனை போல இருக்குமாம். திருடன் சொல்லிட்டு வருவானா பாருங்க, இந்த நேரத்துல இந்த டைமுக்கு இந்த வாசல திறந்து வைங்க, நான் திருடருக்கு வர்றேன், பீரோ சாவி அங்க வச்சு வைங்க சொல்லிட்டா வருவான் இல்ல. சோ ஆண்டவரும் பாருங்க ஒரு திருடனை போல வருகிறார். எதையுமே அப்படி முன் குறிச்சிட்டு நான் இந்த நேரத்துக்கு வருவேன், இந்த நிமிஷத்துக்கு வருவேன் என்றெல்லாம் நம்ம இடத்துல அவர் குறிப்பாக திட்டமாக சொல்லவில்லை. இந்த காரியங்கள் நடக்கும் போதெல்லாம் நான் வந்து விடுவேன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நாட்கள் பொல்லாதவைகளாய் மாறும் பொழுது, காலங்கள் கொடிதாய் மாறும் பொழுது, மனிதர்கள் இப்படி மாறும் பொழுது நான் வருவேன் என்பதை நமக்கு அடையாளங்கள் சொல்லி வைத்திருக்கிறார். ஆகவே ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற நாம் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் இந்த நாட்களிலே நம்மிடத்திலே விரும்புகிறார். பொல்லாத சாத்தானை குறித்து ஒரு வார்த்தை சொல்லுகிறது, அவன் தனக்கு கொஞ்ச காலம் உண்டென்று அறிந்து கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். எவன்? பிசாசானவன், சாத்தான், பொல்லாத கொடிய சாத்தான். அவன் தனக்கு கொஞ்ச காலம்தான் இருக்கு என்பதை அறிந்து எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறானா பாருங்களேன். ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நம்ம எல்லாவற்றையும் கண்ணார கண்டும் உணர்வற்றவர்களாய் இருக்கிறோம். காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்வதற்கு உணர்வு இல்லை. ஆனால் சாத்தானை குறித்து, பிசாசை குறித்து வசனம் சொல்லுகிறது, பிசாசு தனக்கு கொஞ்ச காலம் உண்டென்று அறிந்து, தனக்கு கொஞ்ச காலம்தான் இருக்கு அப்படிங்கிறத அறிந்து அவன் என்ன செய்கிறான்னா, யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி தெரிகிறான். ஓய்வில்லை அவனுக்கு. எப்படியாவது இந்த மனிதர்களை கெடுத்து விடணும், விழுங்கிடணும், பழி வாங்கிடணும், அவர்களை அழித்து விடணும், கொன்று விடணும் என்று சொல்லி அவன் ஓயாமல் உழைத்து கொண்டிருக்கிறான், ஓடிக்கொண்டிருக்கிறான். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்ம காலத்தை குறித்து கொஞ்சமும் அறிவில்லாதவர்களாக. அதனால தான் 2 தீமோத்தேயு 3:1 சொல்லுகிறது, மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. இந்த அறிவு நமக்கு வேணும்.
அறிந்து கொள்ள வேண்டும், கொடிய காலங்கள் இருக்கிறது என்பதே நாம் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று வசனம் நமக்கு திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறது. அன்பான சகோதரனே, சகோதரியே, காலத்தை குறித்து நம்ம அறிவில்லாதவர்களாக இருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் கேட்கலாம், சரி, காலத்தை குறித்து இப்போ ஓரளவுக்கு நாங்கள் அறிந்து கொள்வதற்கு ஆர்வம் உள்ளவர்களாகத்தான் இருக்கிறோம், தெரிகிறது எங்களுக்கு காலம் வந்து கடைசி காலம், ஆண்டவர் வரப்போகிறார், சாத்தான் வேகமாய் துரிதமாய் வேலை செய்து கொண்டிருக்கிறான், கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மளும் துரிதமாக வேலை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் எங்களுக்குள்ளே இருக்கிறது. ஆனால் என்ன செய்யணும், என்னால் என்ன செய்ய முடியும், நான் வீட்டில் தான் இருக்க முடியும், வேணா நான் வந்து முழங்கால் படியிட்டு ஜனங்களுக்காக, ஊழியக்காரர்களுக்காக அல்லது தேசத்துக்காக இந்த மாதிரி காரியங்களுக்காக நான் அழுது ஜெபிக்க முடியும், அவ்வளோதான் என்னால் முடியும், இதை மிஞ்சி நான் என்ன செய்ய முடியும், எப்படி காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்வது, மிஞ்சி போனால் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நான் வீட்டை அடைத்து கொண்டு ஜெபிக்கலாம், மற்ற நேரங்களில் நான் என்ன செய்வது என்று சொல்லி நம்ம யோசித்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தின ஒரு காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் மிகவும் ஆசைப்படுகிறேன். என்னோடு கூட உங்களுடைய வேதத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வைத்து கொள்ளுங்கள். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வைத்து பார்த்தீர்கள் என்றால் அங்கே ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் ஒன்று நடக்கிறது. என்ன நடக்கிறது? சீரிய படைகள் சமாரியாவை சுற்றிலும் முற்றுகை போட்டு விட்டார்கள். இங்கே சமாரியாவுக்குள்ள பார்த்தீங்கன்னா பயங்கர பஞ்சம், பஞ்சத்தில் பெத்த பிள்ளையவே வெட்டி சமைத்து சாப்பிடுகிற அவ்வளவு நிலை சமாரியா பட்டணத்துக்குள்ளே அந்த நாட்களிலே நடந்து கொண்டிருந்தது. அங்கே பார்த்தீர்கள்னா ராஜாவுக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை, சமாரியாவின் ராஜாவுக்கு ஒன்றும் புரியவில்லை, என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஜனங்கள் பசியிலே வாடி செத்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு ஆகாரம் கொடுப்பதற்கு கஜானாவில் ஒன்றும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவங்களுடைய படைகளும் தோத்து போனதாக, எல்லாவற்றையும் இழந்தவனாக அந்த ராஜா நின்று கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே இந்த சீரிய படைகள் அந்த சமாரியாவை சுற்றிலும் பாளையம் இறங்கி அவங்க வந்து இருக்கும் பொழுது கர்த்தர் அங்கே ஒரு பயங்கரமான ஒரு காரியத்தை செய்கிறார். அங்கே என்ன செய்கிறார்? அங்கே இருக்கிற அந்த வீரர்களுக்கு நடுவிலே தேவன் ஒரு பயங்கரமான சத்தத்தை எழும்ப பண்ணி, இந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காட்ட ஆசைப்படுகிறேன். என்னோடு கூட உங்களுடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7வது அதிகாரம் நான் அதிலே உங்களுக்கு 6வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், கேளுங்க. ஆண்டவர் சீரியரின் இராணுவத்திற்கு ரதங்களின் இறைச்சலையும் குதிரைகளின் இறைச்சலையும் மகா இராணுவத்தின் இறைச்சலையும் கேட்க பண்ணினதினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா ஏத்தியரின் ராஜாக்களையும் எகிப்தியரின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாக கூலி பொருத்தினான் என்று சொல்லி இருட்டோட எழுந்திருந்து ஓடி போய் தங்கள் கூடாரங்களையும் தங்கள் குதிரைகளையும் தங்கள் கழுதைகளையும் தங்கள் பாளையத்தையும் அவைகள் இருந்த பிரகாரமாக விட்டு தங்கள் பிராணன் மாத்திரம் தப்பும்படி ஓடி போனார்கள். பார்த்தீங்களா, ஆண்டவர் அந்த சீரிய இராணுவத்தில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறார். அங்கே என்ன செய்தார்? திடீரென்று ஒரு இறைச்சலின் சத்தத்தை அந்த இராணுவத்தில் இருக்கிற அத்தனை பேருடைய செவிகளும் கேட்கும்படி செய்தார். உடனே அவங்க என்ன நினச்சிட்டாங்க, இஸ்ரவேலின் ராஜா என்ன பண்ணிட்டா, எகிப்தியர் ஏத்தியர்களுடைய ராஜாக்களை கூட்டிக்கிட்டு நமக்கு விரோதமா வந்துட்டான், அதுதான் இவ்வளோ பெரிய சத்தம் என்று சொல்லி அவர்கள் அந்த இராணுவத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு தாங்கள் கொண்டு வந்த எல்லா பரிவாரங்களையும் அந்த கூடாரத்திலேயே விட்டுட்டு தங்களுடைய பிராணன் மாத்திரம் தப்பும்படிக்கு ஓடி போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப ஆண்டவர் பாருங்க, தன்னுடைய ஜனங்களுக்காக அங்கே ஒரு பெரிய இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே எதிரிகளை அவர் முறியடித்து விட்டார். அந்த ராத்திரியில முறியடித்து விட்டார். அங்கே என்ன நடக்கிறது? இப்ப நம்ம என்ன பார்க்க போகிறோம் என்றால், அங்கே பார்த்தீங்கன்னா 4 குஷ்டரோகிகளை நம்ம பார்க்கிறோம். சமாரியா பட்டணத்துக்கு வெளியில சீரிய இராணுவத்துக்கு அடுத்து இந்த 2க்கு நடுவுல 4 குஷ்டரோகிகள் அவங்க வந்து என்ன செய்கிறார்கள், அங்கே இருக்கிறாங்க. குஷ்டரோகிகள் வந்து பொதுவாக வந்து ஊருக்கு வெளியிலே ஒதுக்குப்புறத்தில் தான் அவங்களை அப்புறப்படுத்தி வைத்திருப்பார்கள், தீட்டானவர்கள் என்று சொல்லி அவங்கள வந்து ஊருக்கு வெளியில் ஒதுக்கி வைத்திருப்பார்கள். இந்த 4 குஷ்டரோகிகளுக்கும் சாப்பிடுவதற்கு ஆகாரம் கிடைக்கவில்லை, ஒன்றும் கிடைக்கல.
ஆனா அந்த சீரிய ராணுவத்துக்குள்ள என்ன நடந்தது என்பது உண்மையிலேயே இந்த நான்கு குஷ்டரோகிகளுக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பே கிடையாது. ஆனா அவங்க என்ன தீர்மானம் எடுக்கிறார்கள் என்றா, நம்ம வந்து பட்டணத்துக்குள்ள போனாலும் அங்கே ஆகாரம் கிடைக்காது, நம்ம குஷ்டரோகிகள் நம்மளை அடிச்சு சாகடிச்சிருவாங்க, ஸோ பட்டணத்துக்குள்ள போனாலும் நம்ம செத்து போயிடுவோம், இங்கேயே இருந்தாலும் பட்டினியில நம்ம செத்து போயிருவோம், அதனால நம்ம என்ன பண்ணலாம், துணிந்து எதிரிகளின் பாளையத்துக்குள்ள நம்ம போவோம், போய் ஒருவேளை நமக்கு சாப்பாடு கிடைத்ததுன்றா நம்ம பிழைத்து கொள்ளலாம், ஒருவேளை சாப்பாடு கிடைக்கல அவங்க நம்மளை பார்த்து கொண்டுட்டாங்கன்னா பரவாயில்ல அங்கே செத்து போகலாம். ஆனா இங்க சாகுறதுக்கு பதிலா எதிரிகளுடைய அந்த ஸ்தலத்துக்குள்ளே போய் ஒருவேளை நம்மள உயிரை காப்பாற்ற முடிந்தால் காப்பாற்றி கொள்ளலாம், இல்ல சாக வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் செத்து போயிடலாம் என்று சொல்லி இந்த நான்கு குஷ்டரோகிகளும் அந்த பாளையத்துக்குள்ளே போகிறார்கள். ஆண்டவருடைய வழிநடத்தினர் எவ்வளவு அற்புதமானது பாத்தீங்களா. உண்மையிலேயே இந்த நான்கு குஷ்டரோகிகளுக்கும் சீரிய படையினுடைய அந்த பாளையத்துக்குள்ளே நடந்த விஷயங்கள் ஒன்றும் தெரியாது. ஆனா ஆண்டவர் இவர்களுடைய உள்ளத்தை ஏவுகிறார். புறக்கணிக்கப்பட்டு ஊருக்கு வெளியிலே ஒதுக்கப்பட்டிருந்த இந்த நபர்களை கர்த்தர் தெரிந்தெடுத்து அந்த பாளையத்துக்குள்ள போறதுக்கு ஒரு மன ஏவுதலை கொடுக்கிறார். இவங்களும் உள்ள போறாங்க. உள்ள போய் பார்த்தா பாளையத்தோட முன்னணி வரைக்கும் போறாங்க கன்ஃபார்ம் பண்றதுக்கு. ஒருவேளை ஒளிஞ்சிருக்காங்களோ, பாளையத்துக்குள்ளேயே எங்கேயாவது ஒளிந்திருந்து நம்மளை பிடித்து கொள்வதற்கு ஒளிந்திருக்காங்க போல என்று சொல்லி முன்னணி வரைக்கும் போய் பார்க்குறாங்க. ஒருத்தரையுமே காணோம். ரொம்ப ஆச்சரியம் அவர்களுக்கு. முதல்ல தன்னுடைய பசியை அவர்கள் தீர்த்து கொண்டார்கள். பாளையத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த எதிரிகள் கொண்டு வந்திருந்த ஆகாரம் இருந்தது, வார்க்கோதமிகள் இருந்தது, எல்லாம் எடுத்து நல்லா திருப்தி ஆனதுக்கு பின்னால இப்போ நம்முடைய ஜனங்கள் பட்டணத்துக்குள்ள பட்னினால செத்து கொண்டிருக்கிறார்கள். ராஜா முதற்கொண்டு கீழ்த்தட்டில் இருக்கிற ஏழை வரைக்கும் பட்டினியில செத்து கொண்டிருக்கிறார்கள் பஞ்சத்துல. ஆனா இங்க இவ்வளோ ஆகாரங்கள் இருக்கிறது. கர்த்தர் தான் இதை செய்திருக்க வேண்டும். இங்க என்ன நடந்துச்சு என்பது நமக்கு தெரியல. ஆனா நம்ம திருப்தி ஆகிவிட்டோம், நமக்கு வேண்டியதெல்லாம் கிடைத்து விட்டது. இப்படியே நம்ம இருந்து விட்டால் நம்முடைய ஜனங்கள் அங்கே பசி பட்னியிலே மரித்து போய் விடுவார்கள், கர்த்தர் நம்மிடத்தில் அல்லவா கணக்கு கேட்பார் என்ற உணர்வு அந்த நான்கு குஷ்டரோகிகளுக்குள்ளே வந்தது. என்ன செய்தார்கள் தெரியுமா? ஒன்பதாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உங்களுடைய வேத புஸ்தகத்தை திறந்து ஒன்பதாவது வசனத்தை வாசிக்கும் போது கவனமாக கவனியுங்கள். பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயமல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள், நாம் மௌனமாய் இருந்து பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும், இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு இதை அறிவிப்போம், வாருங்கள் என்றார்கள். இங்க பாத்தீங்கன்னா இந்த நான்கு குஷ்டரோகிகளும் தங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, தங்களுடைய உத்தரவாதம் என்ன, ஒரு சமாரியா நாட்டின் பிரஜையாக என்னுடைய உத்தரவாதம் என்ன என்பதை உணர்ந்து கொண்டு அவங்க சொல்றாங்க, நம்ம வந்து இப்படியே இருந்துட்டோம்னா இது வந்து நற்செய்தி அறிவிக்கிற ஒரு நாள், அதை அறிவிக்காம நம்ம இப்படியே இருந்து இன்னைக்கு பொழுது விடிஞ்சிருச்சுன்னா இந்த குற்றம் நம்மேல் சுமரும் என்பதை உணர்ந்து கொண்டார்கள். நம்ம குஷ்டரோகி தான், நம்மளை சமரியா பட்டணத்துக்குள்ள விடமாட்டாங்க தான், பரவாயில்ல, ஆனாலும் இந்த நற்செய்தியை நாம் ஜனங்களுக்கு அறிவித்தே ஆக வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை அவர்களுக்குள்ளே கர்த்தர் வைத்தார். உணர்ந்து கொண்டார்கள், அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். உடனே அந்த நான்கு பேரும் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? வேகமாக ஓடி போய் பட்டணத்துக்கு அருகிலே நின்று அங்க காவலாளி இருப்பாங்க பாருங்க, அந்த கேட்ல இருக்கிற அந்த காவலாளியை கூப்பிட்டு சத்தம் போட்டு கூப்பிட்டு, ஏன்னா பக்கத்துல போகக்கூடாது, இவங்களுக்கு குஷ்டரோகம் இல்லையா, அதனால பக்கத்துல போகக்கூடாது, சத்தம் போட்டு கூப்பிட்டு அந்த நற்செய்தியை அவர்கள் அறிவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவன் வேகமாக காவலாளி அரண்மனை காவலாளிக்கு சொல்ல, காவலாளி போய் ராஜாவுக்கு சொல்ல, உடனே ராஜா என்ன செய்கிறார், மந்திரிமார்கள்லாம் கூப்பிட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணி அங்க இருக்கிற அந்த சமாரியா மக்கள் திருப்தி அடையும்படிக்கு கர்த்தர் அன்றைக்கு ராத்திரியிலேயே ஒரு விடுதலையை கர்த்தர் அந்த தேசத்துக்கு கொடுத்தார், அந்த தேசத்தை விடுவித்தார். பட்னியிலிருந்து, பசியிலிருந்து, எதிரிகளின் கையில் இருந்து அந்த ஜனங்களை விடுவித்தார், சந்தோஷத்தை கொடுத்தார். அதுவரைக்கும் அழுகை கூக்குரல் கண்ணீரின் சத்தம் அங்கே கேட்டுக்கொண்டிருந்தது. ஆனா இந்த நான்கு குஷ்டரோகிகளும் செய்த அந்த நற்கிரியை நிமித்தமாக, அவர்கள் அறிவித்த அந்த நற்செய்தியின் நிமித்தமாக சமாரியா பட்டணத்திலே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பயங்கரமான ஒரு ஆடல் பாடல் சத்தமும் அங்கே கேட்டது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே,
அந்த சமரியா பட்டணத்தினரை ரட்சிப்பதற்கு ஆண்டவர் பெரிய ஒரு ராஜாவை பயன்படுத்தவில்லை, ஒரு பெரிய மந்திரியை பயன்படுத்தவில்லை, பெரிய ஐஸ்வர்யவானை பயன்படுத்தவில்லை, பெரிய ஒரு ஞானியை பயன்படுத்தவில்லை, பெரிய ஒரு யுத்த வீரனை கர்த்தர் பயன்படுத்தவில்லை. சாதாரணமாய் புறக்கணிக்கப்பட்டு இருந்த 4 குஷ்டரோகிகளை கர்த்தர் பயன்படுத்தினார். 4 குஷ்டரோகிகளை கர்த்தர் எடுத்து பயன்படுத்தி அந்த தேசத்து ஜனங்கள் அத்தனை பேருடைய ஜீவனையும் காப்பாற்றினார், ரட்சித்தார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை வைத்து என்ன செய்ய போகிறார் தெரியுமா? ஆண்டவர் அநேக ஜனங்களை ரட்சிக்க போகிறார். ஆத்ம தாகத்தோடு எத்தனையோ ஜனங்கள் உண்மையான தேவன் யார் என்று தெரியாமல் கடவுளை தேடி அலைகிற ஜனங்கள், கோடிக்கணக்கான ஜனங்களை நம்முடைய கண்கள் காண்கிறது. நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இந்த காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுகிறோமா? இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த நாளை நாம் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோமா? அந்த 4 குஷ்டரோகிகளும் சொன்னார்கள், இன்றைக்கு இரவு பொழுது விடுகிற வரைக்கும் நம்ம காத்திருந்தால் குற்றம் நம்மேலே வரும். இந்த நைட்டு கூட பொறுத்திருக்க கூடாது. ஏன் விடிய காலம் போய் சொல்லலாமே என்று நினைத்திருக்கலாம் இல்லையா? அவர் சொல்லுகிறாங்க, அந்த 4 பேர் சொல்லிக்கிறாங்க, ஒருத்தர் நோக்கி, இன்றைக்கு விடியும் வரைக்கும் நம்ம காத்திருக்க கூடாது, இது நற்செய்தி அறிவிக்கிற நாள். அவங்க இரவோட இரவாக புறப்பட்டு போனாங்க. போய் காவலாளிய கூப்பிட்டாங்க, சத்தம் போட்டு கூப்பிட்டாங்க, தூரத்துல நின்று கூப்பிட்டாங்க. ஐயோ, சீரியன் பாளையத்துல நிறைய ஆகாரம் இருக்கிறது, நம்முடைய ஜனங்கள் செத்து கொண்டிருக்கிறார்களே, கர்த்தர் நமக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டு இருக்கிறார், அதை ராஜாவுக்கு சொல்லிருங்க என்று சொல்லி செய்தியை அறிவித்தார்கள். இன்றைக்கு நீங்க ஆண்டவருடைய செய்தியை அறிவிக்கிறதற்கு எத்தனை சாக்குப்போக்கு சொல்லி கொண்டிருக்கிறீர்கள்? எத்தனை சாக்குப்போக்கு சொல்லி கொண்டிருக்கிறீர்கள்? ஆண்டவருடைய இருதயம் ஒரு மனிதனை தேடி கொண்டிருக்கிறது. கர்த்தர் ஒரு மனுஷனை தேடி கொண்டிருக்கிறார். எத்தனையோ ஜனங்கள் வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாமல் மரித்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே நம்ம அநேக சாக்கு போக்குகளை சொல்லிக்கொண்டு, ஐயோ என்னால் இது முடியாது, நான் குஷ்டரோகி, நான் போனால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், எனக்கு அந்த தகுதி கிடையாது, நான் புறக்கணிக்கப்பட்டவள், நான் தள்ளப்பட்டவன், நான் எப்படி இந்த ஊழியத்தை செய்வது, எப்படி இன்றைக்கு இரவாயிருச்சு, இரவுல போய் ரிஸ்க் எடுத்து யார் சொல்லுவா என்று சொல்லி நீங்க யோசித்து கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவருடைய மனதுருக்கம் இந்த வேளையிலே உங்களை நோக்கி பாய்ந்து வருகிறது. ஆண்டவர் இந்த ஆத்தும பாரத்தை உங்களுக்கு கொடுக்கட்டும். இது நற்செய்தி அறிவிக்கிற நாள், இது நற்செய்தி அறிவிக்கிற நாள். அதற்கு நேரம் காலம் கிடையாது. கர்த்தர் எந்த நிமிஷத்துல உங்களுடைய உள்ளத்திலே பேசுகிறாரோ அந்த நிமிஷத்திலே நீ கர்த்தருடைய செய்தியை ஜனங்களுக்கு சொல்லியாக வேண்டும், சொல்லியாக வேண்டும். அதற்கு நேரம் காலம் பார்க்க கூடாது. நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிற காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்தி கொள்ளுவோம். ஆண்டவருடைய சுவிசேஷத்தை பிரசங்கிப்போம். கர்த்தருடைய வெளிச்சமாகி இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கு நேரம் காலத்தை பார்க்காதீங்க, சூழ்நிலைகளை பார்க்காதீங்க, உங்களுடைய இயலாமையை நினைத்து பார்க்காதீங்க. போங்க, தைரியமா போய் கர்த்தருடைய வார்த்தைகளை சத்தமிட்டு கூப்பிட்டு அறிவிச்சு சொல்லுங்க. இது நற்செய்தி அறிவிக்கிற காலம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற ஒரு காலம். இந்த காலத்திலே நாம் மௌனமாயிருக்க கூடாது. ஆண்டவர் அங்கலாய்ப்போடு இன்றைக்கு அநேகரோடு பேசி கொண்டிருக்கிறார், அநேகரோடு பேசி கொண்டிருக்கிறார். யார் நம்முடைய காரியமாய் போவான் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். சொல்லுவீங்களா ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே இதோ நான் போகிறேன், இதோ நான் போகிறேன், இதோ நான் போகிறேன் என்று சொல்லுவீங்களா? எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். நாட்கள் பொல்லாதவிகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். இன்றைக்கு ஆண்டவர் இந்த 4 குஷ்டரோகிகள் மூலமாக உங்களோடு பேசி இருக்கிறார். உங்களை ஒப்பு கொடுங்க பார்க்கலாம், உங்களை ஒப்பு கொடுங்க. அனுப்பப்படாவிட்டால் எப்படி அறிவிப்பார்கள்? அறிவிக்காவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? கேள்விப்படாவிட்டால் எப்படி ரட்சிக்கப்படுவாங்க? எப்படி ரட்சிக்கப்படுவாங்க ஜனங்கள்? ஆண்டவர் இடத்துல உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? காலம் ஒரு ரொம்ப கொடிதான காலத்துல நாம் நின்று கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. ரட்சிக்கப்படாத ஜனங்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். மகாராஜாவின் வருகைக்கு ஆயத்தப்படாத சபைகள் எத்தனையோ இருக்கிறது, ஜனங்கள் எவ்வளோ பேர் இருக்கிறார்கள். நற்காரியங்களை அறிந்து கொண்ட நீங்க சுயித்து
புசித்து குடித்து சுகபோகமாய் வீட்டுக்குள்ளேயே இருப்பதை கர்த்தர் விரும்பவில்லை. விரும்பவில்லை. ஏதோ ஒரு விதத்துல சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு உங்களை ஒப்புக்கொடுங்க. உங்களை ஒப்புக்கொடுங்க. ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். கடைசி கால சந்ததியே, கடைசி கால சந்ததியே, நீ சூழ்நிலைகளை பார்க்காதே, உன்னுடைய இயலாமையை பார்க்காதே, என்னால் இது செய்ய முடியாது என்று நினைக்காதே. கர்த்தருடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட பலன் உன் மீது இறங்குகிறது. உன்னாலே முடியும். உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்து முடிப்பதற்கு உனக்கு பலனை கொடுத்திருக்கிறார். உன்னால சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும், அறிவிக்க முடியும். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவரே உமக்கு நன்றி தகப்பனே. யார் யாரெல்லாம் அந்த வார்த்தைகளை கேட்டு ஆண்டவரே தங்களை ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களை ஆசீர்வதிங்கப்பா. அவர்கள் மீது உம்முடைய கரத்தை வையுங்க ஆண்டவரே. இதுவரைக்கும் ஊழியம் செய்து இப்பொழுது ஊழியத்தை செய்யாமல் ஆண்டவரே வீட்டில் இருக்கிற அநேகரை இப்பொழுது கர்த்தர் ஆண்டவரே நீர் எழுப்பும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. கர்த்தருடைய ஊழியத்தை வைராக்கியமாய் செய்து ஆண்டவரே பின்மாற்றத்தில் இருக்கிற அநேக ஊழியக்காரர்களையும் ஊழியக்காரிகளையும் கர்த்தர் இந்த வேளையில புதுப்பிக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. உம்முடைய பலன் அவர்கள் மீது இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும் சுவாமி. உம்முடைய பிள்ளைகளை நிரப்பும் அப்பா, நிரப்புங்க ஆண்டவரே. பேதுரு ஆண்டவரே பின்மாற்றம் அடைந்து தன்னுடைய பழைய தொழிலுக்கு போன பொழுது கர்த்தர் மீண்டுமாய் அவரை புதுப்பித்தது போல இதே அநேக கர்த்தருடைய ஊழியக்காரர்களும் ஊழியக்காரிகளும் தேவனுடைய ஊழியத்தை விட்டுவிட்டு உலகத்துக்கு பின்னாலே போய் சோர்ந்து போய் நிற்கிறதை இப்பொழுது கர்த்தர் கண்டு ஆண்டவரே அவர்கள் மேல் மனதுருகி அவர்களை பலப்படுத்துவீராக. பலப்படுத்தும் ஆண்டவரே, பலப்படுத்துங்கப்பா. ஒரு விஷயமுடைய பலன் இறங்கட்டும் அப்பா. எல்லாவற்றையும் வெறுத்து ஒதுக்கி கர்த்தருக்காக வைராக்கியமாய் ஓடுகிற ஒரு சந்ததி இப்பொழுது எழும்பட்டும் ஆண்டவரே. எழும்பட்டும் ராஜா, எழும்பட்டும் சுவாமி. கர்த்தாவே உமக்கு நன்றி அப்பா. ஒவ்வொருத்தர் மீது உம்முடைய பலன் இறங்கட்டும் அப்பா. உலகத்தின் ஆசா பாசங்களுக்கும் இச்சைகளுக்கும் இடம் கொடுக்காமல் கர்த்தருக்கு வைராக்கியமாய் ஊழியம் செய்கிற ஒரு சந்ததி இன்றைக்கு எழும்பட்டும், எழும்பட்டும் ஆண்டவரே, எழும்பட்டும் அப்பா. அந்த நான்கு குஷ்டரோகிகளை போல ஆண்டவரே எந்த ஒரு சூழ்நிலையும் பார்க்காமல் ஜனங்களை ரட்சிக்கிறவர்களாய், ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை நற்செய்தியை அறிவிக்கிறவர்களாய் ஆண்டவரே உம்முடைய ஜனங்களை நீர் மாற்றும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. உம்முடைய பலன் உம்முடைய பிள்ளைகளை நிரப்புகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே நீங்க அழைச்சிருக்கீங்க இயேசப்பா. ஆண்டவரே நீர் அழைத்த உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தி பயன்படுத்து ராஜா. வரங்களும் வல்லமைகளும் கர்த்தாவே அது அனல் மூட்டி எழுப்பப்படட்டும் இப்பொழுது. அது அனல் மூட்டி எழுப்பப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. புது பலன் அவர்கள் மீது இறங்குவதாக இப்பொழுது. சோர்ந்து போன அநேகரை கர்த்தர் இப்பொழுது பலப்படுத்துவீராக. புதிய பலத்தோடு உற்சாகத்தோடு கர்த்தருடைய வேலையை செய்யட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் இன்றைக்கு எழுப்ப புகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய அன்பு கரத்திலே உம்முடைய பிள்ளைகளை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன்.